ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம், பாவக்காய் தொக்கு. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பாவக்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாவக்காய் தொக்கு, இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 4 பாவக்காயை வந்து நல்லா வந்து கொஞ்சம் தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதை வந்து லேசாக வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தொக்கு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் வந்து அதனோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக நமக்கு வந்து வேகிறதுக்கும் நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், இதை இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து வதக்கிக்கிடுவோம். லேசாக வந்து பழுத்து இருந்தாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சின்ன சின்ன விதைகள் இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து அதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இங்கே பாருங்கள், இதை வந்து எண்ணெயில் வந்து லேசாக வந்து வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து 1 சிட்டிகை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸாக வதக்கி விட்டுக்கிடுவோம். எப்போதுமே நம்ம வந்து ஒன்று போல் பாவக்காய் வந்து ஒரு காரக்குழம்பு போல் பாவக்காய் பொரியல் நம்ம செய்வோம், அது வந்து டெய்லி நம்ம சாப்பிட முடியாது. இப்படி நீங்கள் வந்து ஒரு தொக்கு மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1 வீக் வரை வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 1/2 கிலோ பாவக்காய் வாங்கி கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுட்டு டெய்லி வந்து சாப்பாட்டுக்கு வந்து 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த சுகர் பேஷண்ட்ஸ் வந்து டெய்லி சாப்பிடும்போது அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாகவே தெரியாது. இந்த தொக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது நல்லா வதக்கி விட்டாச்சு. எண்ணெயில் இப்படி வதக்கிட்டு செய்யும்போது நம்ம கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், மறுபடியும் அதே கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விட்டு செய்யனாலும் செய்யலாம், அது உங்களோட விருப்பம்தான். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு செய்கிறதுனால அந்த சோம்பு கொஞ்சம் இஞ்சி துருவல் போட்டு செய்கிறத இதில் உள்ள ஹைலைட்டு. சாப்பிட்றதுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், குழந்தைகள் கூட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, அதனால் இதை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டான ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அந்த சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/3 வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்யும்போது அந்த கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து குழந்தைகள் எல்லோரும் சாப்பிட்றதுனால கொஞ்சம் அந்த கசப்புத்தன்மை எடுக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து 1 சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகக்கூடிய அளவுக்கு இதை வந்து வதக்கி விட்டுக்கிடணும். இப்போ வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணி செய்யும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும், நல்லா ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இஞ்சி ஆட் பண்ணி செய்யும்போது. இப்போ இது என்னோடய பச்சை வாசனை போகக்கூடிய அளவுக்கு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுறலாம். நல்லா வந்து இஞ்சியோட ஃப்ளேவர் வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 பழுத்த தக்காளி நல்லா நாட்டு தக்காளியாக எடுத்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து தேவையான உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம தொக்கு மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் தக்காளி வந்து இப்படி அரைச்சிட்டு ஆட் பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து வெங்காயம் வதங்கும் போதே ஆட் பண்ணியிருக்கேன்னு நான் கொஞ்சம் அதை மறந்துட்டேன், அதனால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிதான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில்
நம்ம வந்து ஏற்கனவே வந்து வதக்கி வச்சுருந்த அந்த பாவக்காய்க்கு பாருங்கள், இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விடுங்க. இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பு காரம் புளிப்பு டேஸ்ட்டோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிட்டிகை வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிடணும். வெல்லம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சுகர் பேஷண்ட்ஸ்க்கு செய்கிறதுனால நம்ம வந்து அந்த வெல்லம் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறதில்லை. இங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விடணும். இங்கே பாருங்கள், பாவக்காயும் வெங்காயமும் ஒரே சம அளவாக இருக்குது பாருங்கள். இப்படி இருந்ததுன்னா அந்த தொக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சூடான சாதத்தில் டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அந்த சுகர் லெவல் வந்து நமக்கு வந்து நல்லா டிக்ரீஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பொரியெல்லாம் வச்சு சாப்பிட்டா டெய்லி வந்து சாப்பிட முடியாது. இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்டோம்னா தை சாதத்துக்கு கூட இதை வந்து தொட்டுட்டு சாப்பிடலாம். இது இப்படியே இருக்கட்டும் பாருங்கள். இப்போ இதையெல்லாம் நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ இதிலே வந்து ஒரு 10% வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொஞ்சமாக ஒரு 50 ml அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தொக்குக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இது வந்து அப்படியே ஒரு 5 minutes இருக்கட்டும். தேவைப்பட்டதுன்னு நான் கொஞ்சமாக கூட வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்படியே இருக்கட்டும், ஒரு 5 minutes கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் போட்டு 5 minutes ஆயிடுச்சு. நல்லா வெந்து நமக்கு ரெடியாகிருக்கு பாருங்கள். இதான் நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி. அப்படி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். பார்த்தாலே நம்ம வாயில் எச்சி ஒரு அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இப்போ கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளையும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கலந்து விட்டாச்சுன்னா நல்லா கமகமன் மணக்க மணக்க ஒரு ஹெல்த்தியான பாவக்காய் தொக்கு ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.